ஓம் சாந்தி மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பாபா நம்மை முழுமையாக தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார் எப்போது நாம் முழுமையான தூய நிலையை அடைந்து விடுவோமோ சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை இருக்காதோ அப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவோம் தூய்மையற்ற தன்மை முடிவடைவது என்றாலே கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைவதாகும் முழுமையான தூய நிலை என்றாலே ஆன்மீக உள்ளுணர்வாகும் உள்ளுணர்வில் அனைவரும் ஆத்மாக்கள் என்பது நன்றாக பதிவாகிவிட வேண்டும் மனம் புத்தியிலிருந்து பார்வையிலிருந்து குற்றத்தன்மை முடிந்துவிட வேண்டும் மேலும் நாம் நமது உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து உயர்ந்த எண்ணங்களில் மூழ்கி வேண்டும் நமது தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் முழு உலகிலும் பரவுகின்றன இந்த அதிர்வலைகள் இயற்கைக்கு வரம் போன்றவையாகும் எனவே வாருங்கள் நாம் ஈஸ்வரிய காரியத்தில் உதவி செய்வதற்காக தனக்குள் முழுமையான தூய்மை தன்மையை தாரணை செய்வோம் விகாரத்தின் வழியில்தான் ஆயிரம் ஆண்டுகளாக மூழ்கி கிடந்தோம் அந்த கண நேரத்தின் சுகமானது ஆத்மாவை வீழ்ச்சியின் பாதைக்கே அழைத்துச் சென்றது அந்த கண நேரத்தின் சுகமானது சதா காலத்திற்குமான துக்கத்தின் பாதையை திறந்துவிட்டது இதன் காரணமாக தேகத்தின் உணர்வு அதிகரித்தது தேகரீதியான பார்வை அதிகரித்தது உலகில் பாவங்கள் அதிகரித்தன பிரச்சனைகள் பயங்கரமான ரூபத்தை எடுத்தன இப்போது நாம் தூய்மையாகி துக்கம் நிறைந்த இந்த உலகை சுகம் நிறைந்ததாக மாற்றுவோம் தூய்மையாக வேண்டும் முழுமையாக தூய்மையாக வேண்டும் என்பது பகவானின் கட்டளையாகும் ஆயிரம் ஆண்டுகளாக தூய்மையற்ற தன்மையில் விழுந்து கிடந்தோம் இப்போது இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக வேண்டும் ஜென்ம ஜென்மங்களின் தூய்மையற்ற தன்மையினை அழித்தாக வேண்டும் தனக்குத்தான் திடமான எண்ணம் வைப்போம் எந்த பாதையில் முழு உலகம் நடந்து கொண்டிருக்கின்றதோ நான் அந்த பாதையில் செல்ல மாட்டேன் நாம் நமது பாதையினை மாற்றிவிட வேண்டும் நாமோ தூய்மை தன்மையின் பாதையினை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இதில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் ஒருமுறை இந்த உயர்ந்த வழியில் அடியினை எடுத்து வைத்த பின்பு பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது குறிக்கோளை அடையும் வரையிலும் ஓய்வாக அமருவதில்லை நாம் நமது தூய்மையினை இயல்பானதாகவும் நமது பலமாகவும் மாற்றுவதற்காக யோக பயிற்சியினை அதிகரிப்போம் யோக பயிற்சி செய்யாமல் யாருமே முழுமையான தூய நிலையினை அடைய முடியாது வெறும் திடமான எண்ணம் வைப்பதனால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடையாதல்லவா எனவே திடத்தன்மையின் கூடவே உறுதிமொழி எடுப்பதன் கூடவே நாம் ஆத்ம அபிமானி நிலையின் சாதனையினை மேற்கொள்வோம் ஆத்மாபிமானி பார்வையின் சாதனை செய்வோம் தேகத்தின் உணர்வை மறந்து கொண்டே செல்வோம் உடலை பார்த்தாலும் பார்க்காமல் இருப்பதற்கான பயிற்சி செய்வோம் ஆத்மா அபிமானி நிலை தூய்மை தன்மை நமது இயல்பான சம்ஸ்காரங்களாகும் இவை நமது பிறப்புரிமையாகும் இரண்டு யுகங்கள் வரை நாம் தூய்மையாக இருந்தோம் எனவே தூய்மையாவது நமக்கு கடினமான விஷயமல்ல தூய்மையின் சக்தி நிறைந்த ஆத்மாக்களே சிறந்த சேவை செய்ய இயலும் இது பகவானின் மகா வாக்கியம் சேவையில் அடையக்கூடிய வெற்றியின் ஆதாரமும் கூட ஆத்ம அபிமானி நிலையே ஆகும் நமது சுயமரியாதையின் பயிற்சியாகும் நமது ஆன்மீக பார்வையாகும் எனவே இந்த மூன்று விஷயங்களின் மீது நாம் கவனத்துடன் தொடர்ந்து பயிற்சி செய்வோம் நான் ஆத்மா இரண்டு புருவங்களின் மத்தியில் விற்றிருக்கின்றேன் பிரகாசமாக ஜொலிக்கின்றேன் மேலும் அனைவரும் உடல்களில் தனித்தனியாக ஜொலிக்கக்கூடிய மணிகளாவார்கள் நான் ஒரு உயர்ந்த ஆத்மா ஆவேன் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் நான் வெற்றி ரத்தினாவேன் மாயை மீது நான் வெற்றி அடைவது நிச்சயிக்கப்பட்டதாகும் முழுமையான ஈடுபாட்டுடன் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் மேலும் யாரை பார்த்தாலும் உடலை பார்த்து தவறான எண்ணங்கள் நம் மனதில் எழும்பவே கூடாது உடல் என்னவோ அழகாகவே இருக்கின்றது ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்ற நிலையில் அழுக்காகவே இருக்கிறார்கள் ஆத்மாவை அழகுப்படுத்துவதில் நாம் அனைவருக்கும் உதவ வேண்டும் மேலும் அனைவரையும் ஆத்மாவாக பார்த்து தூய்மையின் அதிர்வலைகளை கொடுத்து அவர்களது மூல நிலைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு முக்தியின் வரத்தினை வழங்க வேண்டும் இன்று முழு நாளும் ஐந்து சொரூபங்களின் பயிற்சியினை அதிகமாக மேற்கொள்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறையாவது மிக நல்ல உணர்வுடன் பயிற்சியினை மேற்கொள்வோம் நான் ஆத்மா மூல சொரூபத்தில் பரம தூய்மையானவனாவேன் தேவஸ்வரூபத்தில் இருந்தபோதும் தூய்மையான நிலையில் இருந்தேன் எனது பூஜைக்குரிய சொரூபமும் பரம தூய்மையானதாகும் இப்போது நான் பிராமணனாக இருக்கின்றேன் பரம தூய்மையானவனாவேன் மேலும் நான் இப்போது பரம தூய்மையான பரிஷ்தாவாக ஆக வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி